வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவில் கொரோனா புதிய பாதிப்பு 58,000 சரிவு. கொரோனா முதல் ஊரடங்கில் 3 மாதத்தில் 23 லட்சம் பேர் வேலை இழந்துள்ளதாக மத்திய அரசு தகவல். ஆந்திராவில் நகராட்சி ஆணையர் மீது பெண்கள் மை ஊற்றிய சம்பவத்தால் பரபரப்பு. உத்தரப்பிரதேசத்தில் கடத்தப்பட்ட தலித் பெண்ணின் உடல் முன்னாள் அமைச்சர் மகனின் ஆசிரமம் அருகே கண்டுபிடிப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். இந்தியாவில் கொரோனா தினசரி பாதிப்பு விகிதம் 4.44% இருந்து 3.89% வாராந்திர பாதிப்பு விகிதம் 6.58% இருந்து 5.76% குறைந்துள்ளது. கொரோனா பாதிப்பு நிலவரம் தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை இன்று காலை ஒரு அறிக்கை வெளியிட்டது. அதில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 58,077 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. மொத்த பாதிப்பு 4,25,36,137 உயர்ந்தது. இதுவரை கேரளாவில் மட்டும் 3ஆம் அலையின் தாக்கம் குறையாமல் இருந்தது. நேற்று அங்கும் குறைய தொடங்கியுள்ளது. கேரளாவில் புதிதாக 18,420 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அம்மாநிலத்தில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு தினசரி பாதிப்பு விகிதம் 50% நெருங்கியிருந்தது. தற்போது படிப்படியாக குறைந்து 22% சரிந்துள்ளது. மகாராஷ்டிராவில் 6,248, கர்நாடகாவில் 5,019, தமிழ்நாட்டில் 3,592, ராஜஸ்தானில் 3,491, மத்திய பிரதேசத்தில் 2,742, குஜராத்தில் 2,275, உத்தரப்பிரதேசத்தில் 2,321 பேருக்கு நேற்று தொற்று உறுதியாகியுள்ளது. கொரோனா தினசரி பாதிப்பு விகிதம் 4.44% இருந்து 3.89% வாராந்திர பாதிப்பு விகிதம் 6.58% இருந்து 5.76% குறைந்துள்ளது. கொரோனா பாதிப்பால் கேரளாவில் விடுபட்ட மரணங்களையும் சேர்த்து 341 பேர் இறந்துள்ளனர். மகாராஷ்டிராவில் 45, கர்நாடகாவில் 39, தமிழ்நாட்டில் 25, பஞ்சாபில் 30, குஜராத்தில் 21, மேற்கு வங்கத்தில் 26, ஒடிசாவில் 21 பேர் உட்பட நாடு முழுவதும் நேற்று 657 பேர் இறந்துள்ளனர். மொத்த பலி எண்ணிக்கை 5,07,177 உயர்ந்தது. கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வந்தவர்களில் 1,50,407 பேர் நேற்று குணமாகி வீடு திரும்பினர். இதுவரை குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 4,13,31,158 உயர்ந்தது. தற்போது 6,97,802 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது நேற்று முன்தினத்தை விட 92,987 குறைவு ஆகும். நாடு முழுவதும் இதுவரை 179,79,000 டோஸ் தடுப்பூசிகள் மக்களுக்கு போடப்பட்டுள்ளது. இதில் நேற்று 48,18,867 டோஸ்கள் அடங்கும். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தகவல்படி இதுவரை 74.78 கோடி மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. இதில் நேற்று மட்டும் 14,91,678 மாதிரிகள் அடங்கும். கொரோனா முதல் முழு ஊரடங்கின் போது 3 மாதத்தில் 23 லட்சம் பேர் வேலை இழந்துள்ளனர். இதில் 16 லட்சம் பேர் ஆண்கள், 7 லட்சம் பெண்கள் வேலையை பறிக்கொடுத்துள்ளனர். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த கடந்த 2020 மார்ச் மாதம் முதல் முறையாக ஊரடங்கு நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டது. இதனால் ஏழை நடுத்தர வர்க்கத்தினர் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட பல்வேறு முழு அடைப்பால் மக்கள் மிகுந்த துயரத்திற்கு உள்ளானார்கள். இந்நிலையில் கொரோனா முதல் முழு ஊரடங்கின் போது 3 மாதத்தில் 23 லட்சம் பேர் வேலை இழந்துள்ளனர். இதில் 16 லட்சம் பேர் ஆண்கள், 7 லட்சம் பெண்கள் வேலையை பறிக்கொடுத்துள்ளனர். தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சகத்தின் புள்ளி விவரங்கள் நாடாளுமன்றத்தில் இதை தெரிவித்தன. உற்பத்தி, கட்டுமானம், சுகாதாரம், கல்வி, வர்த்தகம், போக்குவரத்து உள்ளிட்ட 9 துறைகளின் புள்ளி விவரங்களிலிருந்து இந்த விவரங்கள் தெரிய வந்துள்ளது. இந்த 9 துறைகளில் முதல் முழு ஊரடங்குக்கு முன்பு ஆண் ஊழியர்களின் எண்ணிக்கை 2,17,00,000 இருந்தது.
ஜூலை 1ஆம் தேதி 2,01,00,000 குறைந்துள்ளது. பெண் ஊழியர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 7,00,000 குறைந்து 90,00,000 83,30,000 இருக்கிறது. நாட்டை தன்னிறைவு அடைய செய்வதற்கும் வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கும் பல்வேறு நீண்டகால திட்டங்கள் கொள்கைகள் உள்ளடக்கிய ஆத்ம நிர்பர் பாரத் நிதி தொகுப்பின் ஒரு பகுதியாக 27,00,000 கோடிக்கு அதிகமாக நிதி உதவியை மத்திய அரசு வழங்குகிறது. கடந்த 2008-2009 நிதியாண்டில் குறைவான பொருளாதார நெருக்கடியின் போது பணவீக்கம் 9.1% இருந்த நிலையில் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் அது 6.2% கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட் உரை மீதான விவாதத்திற்கு மாநிலங்களவையில் பதிலளித்து பேசிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், நிலையான நீடித்த பொருளாதார மீட்சியை பட்ஜெட் நோக்கமாக கொண்டிருக்கிறது. ட்ரோன்கள் மூலம் விவசாய பணிகளை மேற்கொள்ளும் முடிவு நாட்டின் விவசாய துறையை நவீனப்படுத்தும் கருவியாக இருக்கும். இந்தியா 100 என்ற இலக்கை நோக்கி அடுத்த 25 ஆண்டுகால வளர்ச்சியை எதிர்நோக்கும் வகையில் பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 25 ஆண்டுகளில் இந்தியா சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகள் ஆகும் என்ற நிதர்சனத்தின் அடிப்படையில் இந்தியா 100 என்ற இத்திட்டம் வகுக்கப்பட்டது. 100 நாள் வேலை திட்டத்தில் உயிருடன் இல்லாதவர்களும் பணம் பெறுவது உள்ளிட்ட ஊழல்கள் நடந்ததாக சிஏஇ அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அவற்றை சரி செய்து நடப்பு நிதியாண்டில் 1,00,000 கோடி ரூபாய்க்கு மேல் ஏழைகளுக்கு ஊதியமாக மத்திய அரசு வழங்கியுள்ளது. சர்வதேச சந்தையில் உரங்கள் விலை கடுமையாக உயர்ந்த போதிலும் விவசாயிகள் பாதிக்காத வகையில் மானியம் வழங்கப்பட்டு வருகின்றது. பிரதமரின் கதிசக்தி திட்டத்தில் ரூபாய் 7.5 லட்சம் கோடி செலவழிப்பு மூலம் நாட்டின் கட்டமைப்பு பெரும் முன்னேற்றம் பெறும், கோடிக்கணக்கான வேலைவாய்ப்பு உருவாகும் என நிதியமைச்சர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் கேரியில் கடந்த ஆண்டு அக்டோபர் 3ஆம் தேதி போராட்டம் நடத்திய விவசாயிகள் மீது பாரதிய ஜனதா கட்சியினர் சென்ற கார் மோதியது. இதனால் வெடித்த வன்முறையில் விவசாயிகள் உள்பட மொத்தம் 8 பேர் கொல்லப்பட்டனர். விவசாயிகள் மீது காரை ஏற்றிய சம்பவம் நாடு முழுவதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. விவசாயிகள் கொல்லப்பட்டது தொடர்பாக மத்திய அமைச்சர் அஜய் மிஸ்ராவின் மகன் ஆஷிஷ் மிஸ்ரா, ஆஷிஷ் பாண்டே, லவகுஷா ராணா உள்ளிட்ட 13 பேர் கைது செய்யப்பட்டனர். ஆஷிஷின் ஜாமீன் மனு லக்கிம்பூர் கெரியின் கீழ் மற்றும் அமர்வு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு பின் நிராகரிக்கப்பட்டது. பின்னர் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் தனது உத்தரவை ஒத்திவைத்தது. இந்நிலையில் இந்த மனு மீதான விசாரணை நேற்று உயர்நீதிமன்றத்தில் வந்த நிலையில் நீதிபதி ராஜீவ் சிங் ஆசிஃப் மிஸ்ராவுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி மத்திய அரசை கடுமையாக சாடியுள்ளார். இது குறித்து அவர் கூறிய போது, லக்கிம்பூர் கெரி வன்முறை வழக்கில் மத்திய இணையமைச்சர் அஜய் மிஸ்ரா டெனியை பதவியிலிருந்து நீக்க மத்திய அரசு முன்வர மறுப்பது ஏன்? ஒரு பிரதமருக்கு தேசத்தின் மீது தார்மீக பொறுப்பு இருக்க வேண்டும். பொறுப்பை நிறைவேற்றுவது அவரது கடமை. அதுதான் அனைத்து தர்மத்திற்கும் மேலானது. தற்போது ஆஷிஷ் மிஸ்ராவுக்கு ஜாமீன் கிடைத்துள்ளது. உங்களை வெட்டி வீழ்த்தியவன் விரைவில் வெளிப்படையாகவே சுற்றி திரிவான். இதில் அரசு யாரை காப்பாற்றியது? விவசாயிகளையா? விவசாயிகள் கொல்லப்பட்ட போது காவல்துறையும் நிர்வாகமும் எங்கே இருந்தன? அதிகார பாதுகாப்பில் அமைச்சரின் மகன் விவசாயிகளை நசுக்கினார். அதிகாரம் விவசாயிகளின் நீதிக்கான நம்பிக்கையை நசுக்கியுள்ளது. நாடு முழுவதும் விவசாயிகள் வேதனையுடனும் கோபத்துடனும் இருக்கின்றனர். இருப்பினும் விவசாய சகோதரிகளே, நீதியின் குரலை காங்கிரஸ் என்றும் நசுக்க விடாது. நீதிக்காக உங்களுடன் இணைந்து போராடுவோம் என்று அவர் கூறினார். டெல்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி, கார்களில் அனைத்து பயணிகளுக்கும் சீட் பெல்ட் கட்டாயம் ஆக்கப்படுவதாக தெரிவித்தார். காரில் பயணிக்கிற அனைத்து பயணிகளுக்கும் சீட் பெல்ட்களை வாகன உற்பத்தியாளர்கள் வழங்குவதை கட்டாயம் ஆக்கும் கோப்பில் கையெழுத்து போட்டுள்ளேன் என்று அவர் கூறினார். நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் 1.5 லட்சம் பேர் சாலை விபத்துகளில் இறக்கின்றனர் என்றும், சாலை பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது காலத்தின் தேவை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இந்த புதிய விதி எப்போது அமலுக்கு வரும் என்பதை அமைச்சர் நிதின் கட்காரி குறிப்பிடவில்லை. தற்போது கார்களில் ஓட்டுநர் அவர் அருகே அமர்ந்து பயணிப்பவர், பின் இருக்கையில் பயணிப்பவர்களுக்கு சீல்ட் பெல்ட் வசதி உள்ளது. இனிமேல் பின் இருக்கையில் மத்தியில் அமர்பவர்களுக்கும் சீல்ட் பெல்ட் அணிவது கட்டாயம் ஆக்கப்படுகிறது. தற்போது பெரும்பாலான கார்களில் 2-point சீட் பெல்ட் பயன்படுத்தப்படுகிறது. விமானத்தில் பயன்படுத்துவது போன்று ஆங்கில எழுத்தான Y வடிவ சீல்ட் பெல்ட் தான் அனைத்து இருக்கைகளிலும் பொருத்த வேண்டும் என்பது கட்டாயம் ஆகிறது. இதனால் கார் பயணம் பாதுகாப்பானதாக ஆகிவிடும் என கருதப்படுகிறது. ஹைதராபாத்தில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட ராமானுஜர் சிலையை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று தரிசனம் செய்தார். பின்னர் கோவிலுக்கு அருகில் நடைபெற்ற கூட்டத்தில் அவர் பேசிய போது, சுவாமி ராமானுஜரின் இந்த பிரம்மாண்டமான சமத்துவத்தின் சிலை அவரது மறுபிறப்பாக நான் பார்க்கிறேன். எதிர்காலத்தில் இந்த சிலை மூலம் அவரது போதனைகள், லட்சியங்கள் யுகம் யுகமாக பிரச்சாரம் செய்யப்படும் என்றார். மனித வரலாற்றின் மகத்தான ஆளுமைகளில் ஒருவரான சுவாமி ராமானுஜர் அவதாரத்தின் 1000 ஆண்டு கொண்டாட்டத்தில் உங்கள் அனைவருக்கும் கிடைத்த தரிசன வாய்ப்பு எனக்கு கிடைத்துள்ளது என்பது பெருமை அளிக்கிறது. நமது நாட்டின் கலாச்சாரம் பன்முகத்தன்மை நிறைந்ததாக உள்ளது. இந்து மதத்திலிருந்து ஜாதி ஏற்றத்தாழ்வை நீக்கி சமத்துவ செய்தியை வழங்கிய முதல் துறவி ராமானுஜர் மதத்தையும் இந்து துறவி பாரம்பரியத்தையும் ஜாதியின் பிடியிலிருந்து அவர் விடுவித்தார். சமூகத்தில் இருந்த மாறுபாடுகளை அவர் சமநிலைப்படுத்தினார். ஆதிசங்கரருக்கு பிறகு சனாதன தர்மத்தில் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய மகாத்மா ராமானுஜர் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே ராமானுஜர் சமத்துவ கொடியை அசைத்து ஏற்றத்தாழ்வை உடைத்தார். பிற்படுத்தப்பட்ட சாதியினருக்கும் மதம், பக்தி மற்றும் வழிபாட்டின் கதவுகளை திறந்தார். நாங்கள் இன்று சாதியிலிருந்து விடுபட விரும்புகிறோம். சாதிகளை உடைத்து இணக்கமான இந்தியாவை உருவாக்க உறுதிமொழி எடுக்க விரும்புகிறோம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ராமானுஜர் அப்போதைய சமூக ஒழுங்கின் எல்லைக்குள் வாழ்ந்தபோது பக்தியில் சமத்துவத்தை பிரகடனப்படுத்தினார் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். அதனால்தான் ராமானுஜர் இன்றும் பொருத்தமானவர் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் குறிப்பிட்டார். ஆந்திராவில் நகராட்சி ஆணையர் மீது பெண்கள் மை ஊற்றிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமராவதி நகரில் ராஜாபேட் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சுரங்கப்பாதையில் கசிவு ஏற்படுவதாகவும் அதை சீரமைக்குமாறும் அப்பகுதி மக்கள் கோரி வருகின்றனர். நீண்ட நாட்களாக சீரமைப்பு பணிகள் நடக்காத நிலையில் நகராட்சி ஆணையர் பிரவீன் அஸ்டிகார் சாலையில் ஆய்வு பணிக்காக சென்றிருந்தார். அப்போது யுவா சுவாபிமான் கட்சியை சேர்ந்த பெண்கள் அவர் மீது மையை ஊற்றி எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். வெள்ளை சட்டை அணிந்து வந்திருந்த ஆணையர் மீது மை ஊற்ற விடாமல் காவல்துறையினர் தடுத்த போதும் அவர்களது முயற்சிக்கு பலனின்றி போனது. கடத்தப்பட்ட தலித் பெண் உத்தரப்பிரதேச முன்னாள் அமைச்சர் மகனின் ஆசிரமம் அருகே உடல் கண்டெடுக்கப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னாவில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி 22 வயது மதிக்கத்தக்க தலித் பெண் காணாமல் போனதாக காவல் நிலையத்தில் புகார் பதிவு செய்யப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக நடத்திய விசாரணையில் தலித் பெண் கடத்தப்பட்டது தெரிய வந்தது. இதையடுத்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கடந்த ஜனவரி மாதம் 24ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தின் முன்னாள் அமைச்சர் மறைந்த பதே பகதூர் சிங்கின் மகன் ராஜோல் சிங் கைது செய்யப்பட்டார். காவல்துறையினர் நடத்திய தீவிர விசாரணையின் அடிப்படையில் ராஜோல் சிங்கிற்கு சொந்தமான ஆசிரமம் அருகில் இருந்து தலித் பெண்ணின் சடலம் தோண்டி எடுக்கப்பட்டது. சிதைந்த நிலையில் இருந்த சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பிரேத பரிசோதனையின் அறிக்கையை கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், தலைமறைவான கூட்டாளிகளை தேடி வருகிறோம் என்றும் உன்னாவ் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சசி சேகர் சிங் தெரிவித்துள்ளார். டெல்லியில் 18வது மாடி உச்சியில் கட்டிடம் இடிந்த விபத்தில் 2 பேர் பலி. ஒர்லி பகுதியில் நடைபெறும் வளர்ச்சிப் பணிகளை துணை முதல்வர் அஜித் பவார் ஆதித்ய தாக்கரேவுடன் பார்வையிட்டு ஆய்வு. ஜூகு பகுதியில் பள்ளி பேருந்து தீப்பிடித்து விபத்து. மல்லாட் பகுதியில் வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளையிடும் 5 நபர்கள் கைது.
டெல்லியில் 18வது மாடி உச்சியில் கட்டிடம் இடிந்த விபத்தில் 2 பேர் பலியாகினர். மீட்பு பணியினை விரைவுபடுத்துவதற்காக தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் வரவழைக்கப்பட்டுள்ளனர். டெல்லி புறநகரில் குர்கான் என்ற பகுதியில் ஏராளமான அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ளன. ஹரியானா மாநிலத்துக்குட்பட்ட அந்த பகுதியில் சிட்லா பாராடிசோ ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ் குடியிருப்பு உள்ளது. இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் 18 மாடிகளுடன் தனி வளாகம் ஒன்று உள்ளது. குர்கானில் 109வது செக்டர் பகுதியில் அமைந்துள்ள அந்த 18வது மாடி கட்டிடத்தின் உச்சி பகுதி இன்று அதிகாலை திடீரென இடிந்தது. மேற்கூரை இடிந்து 18வது மாடியில் வசிப்பவர்களின் வீடுகளுக்குள் விழுந்தது. இதில் ஏராளமானோர் சிக்கிக்கொண்டனர். 18வது மாடி இடிந்ததால் மற்ற தளங்களில் இருப்பவர்கள் அதிர்வை உணர்ந்தனர். அவர்கள் அரளி அடித்தபடி வெளியே ஓடி வந்தனர். இது பற்றி தகவல் அறிந்ததும் மீட்பு படையினர் அந்த குடியிருப்பு பகுதிக்கு சென்று உயரமான ஏணிகள் மூலம் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். இடிபாடுகளுக்குள் சிக்கிய பலர் படுகாயங்களுடன் காப்பாற்றப்பட்டு மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டனர். ஸ்ரீவஸ்தவா என்பவர் கால் மீது கட்டிட இடிபாடுகள் விழுந்திருந்தன. அவரை இரத்த காயங்களுடன் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அவரது மனைவி கதி என்ன ஆனது என்பது தெரியவில்லை. இந்த விபத்தில் 2 பேர் பலியாகியிருப்பது தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து மீட்பு பணிகள் நடந்து வருகின்றன. மீட்பு பணியினை விரைவுபடுத்துவதற்காக தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் வரவழைக்கப்பட்டு உள்ளனர். உத்தரப்பிரதேச தேர்தல் முடிவுக்கு பிறகு மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சிக்கு வரும் என சந்திரகாந்த் பாட்டீல் கூறியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் சந்திரகாந்த் பாட்டீல் அளித்த பேட்டியில் கூறிய போது, பாரதிய ஜனதா தொண்டர்கள் சிலர் சமீபத்தில் மாநிலத்தில் ஆட்சி செய்பவர்கள் தங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதாக புகார் தெரிவித்தனர். சமீபத்தில் பாரதிய ஜனதா தலைவர் கிரித் சோமையாவும் தாக்குதலுக்கு ஆளானார். வருகிற உத்தரப்பிரதேச தேர்தலுக்கு பிறகு மராட்டியத்தில் பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சி அமையும் என்பதால் தொண்டர்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் என நான் அவர்களுக்கு உறுதி அளித்தேன் என்று அவர் கூறினார். மேலும் மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி தொற்று நோய் பரவலின் போது அப்பாவி தொழிலாளர்களை தங்கள் சொந்த மாநிலங்களுக்கு செல்ல ஆளும் கட்சி தூண்டிவிட்டதாக குற்றம் சாட்டியது குறித்த கேள்விக்கு அவர் பதிலளித்து கூறிய போது, காங்கிரஸ் தலைவர் நானா பட்டோலே, அசோக் சவான், பாலா சாஹேப் தோரட் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சுப்ரியா சுலே போன்றவர்கள் பிரதமர் மோடியின் வார்த்தைகளை திரிக்க முயன்றாலும் அல்லது மக்களை தவறாக வழி நடத்த முயன்றாலும் கொரோனாவிலிருந்து தப்பி பிழைத்த சாமானியர்கள் அவரை பற்றி அறிவார்கள். தொற்று நோயின் போது 80 கோடி மக்களுக்கு பிரதமர் மோடி ரேஷன் பொருட்கள் வழங்கினார், மக்களுக்கு தடுப்பூசிகள் கிடைக்க செய்தார். எனவே இதை அறிந்தவர்கள் தவறான பிரச்சாரத்தால் பாதிக்கப்படுவதில்லை. ஊரடங்கு விதிக்கப்பட்ட பிறகு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ஒரு நேரம் உணவுக்கு கூட பிரச்சனையை சந்தித்தனர். எனவே அவர்கள் சொந்த மாநிலத்திற்கு செல்ல முடிவு செய்தனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 1 ரூபாயை கூட மாநில அரசு வழங்கவில்லை. கொரோனா தொற்றின் போது என்ன செய்தீர்கள் என்பது குறித்து வெள்ளை அறிக்கையை உத்தவ் தாக்கரே தலைமையிலான அரசு வெளியிட வேண்டும் என நான் சவால் விடுக்கிறேன். கொரோனா தடுப்பூசி, முகக்கவசம், பாதுகாப்பு கவச உடை, கருவிகள், வெண்டிலேட்டர்கள் மற்றும் பரிசோதனை கருவிகளை மத்திய அரசு வழங்கியது. நீங்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த தவறியதால் அவர்கள் வீட்டிற்கு திரும்பி சென்றனர். இது கொரோனா பரவுவதற்கு வழிவகுத்தது. நாங்கள் மராட்டியத்தை எங்கே குற்றம் சாட்டினோம்? குற்றம் சொல்ல வேண்டியது மகாராஷ்டிரா அரசாங்கத்தை தான். அதே நேரம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மகாராஷ்டிராவிலேயே இருக்க முடியும் என நம்பியிருந்தால் அவர்கள் சொந்த ஊருக்கு செல்லும் ரயில்கள் காலியாக இருந்திருக்கும். உங்கள் மீது நம்பிக்கை இல்லாததால் அவர்கள் நடந்து தங்கள் ஊருக்கு செல்ல முடிவு செய்தனர். பிரதமர் மோடி இரக்க உணர்வு கொண்டவர் என்பதால் அவர்களுக்காக சிறப்பு ரயில்களை இயக்க முடிவு செய்தார் என்று அவர் கூறினார். திருப்பதியில் மனநலம் பாதித்த மூதாட்டியை சாலையில் தரத்தளவென இழுத்து சென்று கல்லூரி மாணவர் தாக்கும் வீடியோ வெளியான நிலையில் இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். ரங்காரெட்டி மாவட்டம் ஷாத் நகரில் சாலையில் காயங்களுடன் இருந்த மூதாட்டியிடம் பொதுமக்கள் விசாரித்த போது இளைஞர் தாக்கியது தெரிய வந்துள்ளது. அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்த மக்கள் இளைஞர் தாக்கும் வீடியோவை கொண்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக அதே பகுதியை சேர்ந்த கல்லூரி மாணவர் பர்வேஸை காவல்துறையினர் கைது செய்தனர்.
விசாரணையில் மூதாட்டி தகாத வார்த்தையில் திட்டியதால் தாக்கியதாக மாணவர் தெரிவித்ததாக காவல்துறையினர் கூறினர். ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் 4வது குவாட் கூட்டத்தில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் இடையே இருதரப்பு சந்திப்பு நடைபெற்றது. ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் மரிஷ் பெயின் தலைமையில் 4வது குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்தியா, ஜப்பான் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் இதில் கலந்து கொண்டனர். ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன், ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் மாரிஸ் பெயின், ஜப்பான் வெளியுறவுத்துறை அமைச்சர் யோஷி மாசா ஹயாகி மற்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் ஆகியோருடன் இந்தியா சார்பில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இதில் கலந்து கொண்டு பேசினார். அப்போது கடந்த ஆண்டு நடைபெற்ற கூட்டத்தில் வகுக்கப்பட்ட தொலைநோக்கு பார்வையில் நாம் எவ்வளவு முன்னேறி இருக்கிறோம் என்பதை மதிப்பாய்வு செய்ய இன்றைய கூட்டம் நமக்கு வாய்ப்பளிக்கிறது. குவாட் கூட்டம் மிகவும் சிறப்பாக செயல்பட்டதற்கு காரணம் நமது இருதரப்பு உறவுகள் மிகவும் வலுவாக இருந்ததால் தான் என்று பேசினார். இந்த கூட்டத்தினிடையே மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கனுடன் தனியே பேச்சுவார்த்தை நடத்தினார். கர்நாடகாவில் 50 ரூபாய் மதிப்புள்ள கிரிக்கெட் பந்து வாங்கியதில் ஏற்பட்ட தகராறில் கிராமத்தினர் இருதரப்பாக பிரிந்து மோதி கொண்டனர். கலப்புரகி மாவட்டத்தில் கோபுரா கிராமத்தில் சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்று முடிந்த கிரிக்கெட் போட்டிகள் தொடர்பாக வரவு செலவு குறித்து இளைஞர்கள் விவாதித்தனர். அப்போது கிரிக்கெட் பந்து வாங்கியதற்கான தொகை யார் கணக்கில் சேர்ப்பது என்பது தொடர்பான விவாதம் கருத்து மோதலாகி பின்னர் கைகலப்பானது. இரு குழுக்களில் உள்ள இளைஞர்களுக்கு ஆதரவாக ஆண்கள் பெண்கள் என அவர்களின் உறவினர்கள் ஒன்று சேர்ந்து நடு ரோட்டில் சரமாரியாக கம்பு கைகளால் தாக்கி கொண்டனர். 50 ரூபாய் பந்துக்காக ஒரு கிராமமே கலவரத்தில் ஈடுபட்ட காட்சிகள் வைரலாகி வருகின்றன. மும்பை சுங்கத்துறையில் 10 ஆண்டு காலம் பணியாற்றி ஓய்வு பெற்ற மோப்பனாய் உர்னி விரார் பகுதியில் உள்ள காப்பகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மும்பை சுங்கத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற மோப்பனாய் உர்னி விரார் பகுதியில் உள்ள பிசா ஃபார்ம் காப்பகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஏறக்குறைய 10 ஆண்டுகள் மும்பை விமான நிலைய சுங்கத்துறையில் பணியாற்றிய மோப்பனாயை அதிகாரி ஸ்ரீ கிருஷ்ணா சால்வே விரார் பகுதியில் உள்ள காப்பகத்தில் ஒப்படைத்தார். இது குறித்து ஃபார்ம் உரிமையாளர் பிஷா சாகா கூறிய போது மோப்பனாய் உரிமையை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். பிசா ஃபார்ம் பகுதியில் ஓய்வு பெற்ற மோப்பநாய்கள் இறந்த பின்னர் அடக்கம் செய்யப்பட்டு வருகிறது. வசாய் பகுதியில் சட்டத்திற்கு புறம்பாக மதுபானம் தயாரித்த 2 நபர்களை காவல்துறையினர் கைது செய்து போலி மதுபானங்களை பறிமுதல் செய்தனர். வசாய் ராஜகலி பாந்திரிப்பாடா பகுதியில் போலி மதுபானம் தயாரித்து வெளிநாட்டு மதுபான பாட்டில்களில் நிரப்பி விற்பனை செய்து வந்த ரவிராம், கிரீஷ் சந்திரா ஆகிய 2 நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து ஏராளமான போலி மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த வசாய் காவல்துறையினர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். வழக்கு தொடர்பாக காவல்துறையினர் விரிவான விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒர்லி பகுதியில் நடைபெறும் வளர்ச்சி பணிகளை மாநில துணை முதல்வர் அஜித் பவார் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஆதித்ய தாக்கரே ஆகியோர் பார்வையிட்டனர். ஒர்லி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகளை மாநில துணை முதல்வர் அஜித் பவார் மற்றும் மாநில சுற்றுச்சூழல் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஆதித்ய தாக்கரே ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். ஒரே காரில் பயணித்த அமைச்சர்கள் இருவரும் ஆதித்ய தாக்கரே காரை ஓட்டி சென்ற நிலையில் அஜித் பவார் முன்னிருக்கையில் அமர்ந்து இருந்தார். மகா விகாஷ் அகாடி அரசில் அங்கம் வகிக்கும் சிவசேனா கட்சி மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி அமைச்சர்கள் ஒரே சமயத்தில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சம்பவம் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. ஜூகு பகுதியில் பள்ளி பேருந்தில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. மும்பை ஜூகு வில்லேபார்லே பகுதியில் பள்ளி பேருந்து தீப்பிடித்து விபத்துக்குள்ளானது. இது குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் சம்பவ பகுதிக்கு சென்று தீயை அணைத்தனர்.
தீ விபத்தில் உயிர் சேதம் எதுவும் நிகழவில்லை என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். எனினும் பேருந்து முற்றிலும் சேதமடைந்துள்ளது. விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கல்யாண் சஜானந்த் சவுக் பகுதியில் சாலையோரம் படுத்து இருந்த நபர் மீது கல் தலையில் விழுந்த நிலையில் பலத்த காயமடைந்தார். கல்யாண் சஜானந்த் சவுக் பகுதியில் உள்ள நடைபாதையில் படுத்து இருந்த நபர் மீது கல் விழுந்த நிலையில் பலத்த காயம் அடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இச்சம்பவம் தொடர்பாக மகாத்மா புலே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நபரின் தலையில் கல் விழுந்து ஏராளமான ரத்தம் வெளியேறி அந்த நபர் பாதிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மும்பை மாட்டுங்கா பகுதியில் உள்ள MSP ஷா கல்லூரியில் மாணவிகள் அணியும் உடை குறித்து முதல்வர் விளக்கம் அளித்துள்ளார். கர்நாடகா மாநிலத்தில் கல்லூரி மாணவிகள் அணியும் உடை குறித்து சர்ச்சை எழுந்த நிலையில் மும்பை மாட்டுங்கா MSP ஷா கல்லூரி முதல்வர் விளக்கம் அளித்துள்ளார். இதுகுறித்து கல்லூரி முதல்வர் டாக்டர் லீனா ராஜே கூறிய போது, மாணவிகள் அணியும் உடை குறித்து கல்லூரி தகவல் அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்று தெரிவித்த முதல்வர், ஹிஜாப் புர்கா உள்ளிட்ட உடைகள் அணிய அனுமதி இல்லை என்று தெரிவித்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் அவர் விளக்கம் அளித்தார். மலாட் பகுதியில் காதலர்கள் போன்று வேடமிட்ட காவலர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட 5 நபர்களை கைது செய்தனர். மலாட் பகுதியைச் சேர்ந்த முதியவர் வீட்டின் பூட்டை உடைத்து 18 லட்சம் ரூபாய் மதிப்பு பொருட்களை கொள்ளையடித்து சென்ற 5 நபர்களை காவல்துறையினர் வினோத முறையில் கைது செய்தனர். கண்காணிப்பு கேமரா பதிவை ஆய்வு செய்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் காதலர்கள் போன்று வேடமிட்டு கைது நடவடிக்கையில் ஈடுபட்டனர். கொள்ளையர்கள் நவ்சத் கான், சத்தாம் கான், ரோனி அல்டா, அப்துல் பதான், குட்டு சோனி ஆகியோரை கைது செய்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சயான் DS உயர்நிலை பள்ளி மீண்டும் திறக்கப்பட்ட நிலையில் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவியர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சயான் DS பள்ளி கொரோனா காலகட்டத்திற்கு பின்னர் மீண்டும் திறக்கப்பட்டது. முதல் நாள் பள்ளிக்கு வந்த சிறுவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக ஆசிரியர்கள் பாடல் பாடி நடனமாடி உற்சாகப்படுத்தினர். இதில் சிறுவர்கள் ஆசிரியர்களுடன் சேர்ந்து பாடல் பாடி நடனமாடி மகிழ்ச்சியடைந்தனர். சிறுவர்களுக்காக ஆசிரியர்கள் சிறப்பு ஏற்பாடாக கண்கவரும் வகையில் ஓவிய படங்கள் பார்வைக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். இதை பார்த்த சிறுவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். ஹிமாயத் நகர் பகுதியைச் சேர்ந்த மெக்கானிக் ஒருவர் பெட்ரோலில் இயங்கும் மிதிவண்டியை உருவாக்கியுள்ளார். நாந்தட் மாவட்டம் ஹிமாயத் நகர் பகுதியைச் சேர்ந்த மெக்கானிக் உமேஷ் மகாஜன் என்பவர் மிதிவண்டியில் இயந்திரம் பொருத்தி பெட்ரோலில் இயங்கும் வகையில் வடிவமைத்துள்ளார். இருசக்கர மோட்டார் வாகனத்தின் என்ஜினை மிதிவண்டியில் பொருத்தி இதனை உருவாக்கியுள்ளார். இதன் மூலம் 1 லிட்டருக்கு 60 கிலோமீட்டர் வரை பயணிக்க முடியும். பெட்ரோல் குறைவாக செலவாகும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த வாகனத்திற்கு மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பு ஏற்பட்டுள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவில் கொரோனா புதிய பாதிப்பு 58,000 சரிவு. கொரோனா முதல் ஊரடங்கில் 3 மாதத்தில் 23 லட்சம் பேர் வேலை இழந்துள்ளதாக மத்திய அரசு தகவல். ஆந்திராவில் நகராட்சி ஆணையர் மீது பெண்கள் மை ஊற்றிய சம்பவத்தால் பரபரப்பு. உத்தரப்பிரதேசத்தில் கடத்தப்பட்ட தலித் பெண்ணின் உடல் முன்னாள் அமைச்சர் மகனின் ஆசிரம அருகே கண்டுபிடிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம்.